ஜெய் ஸ்ரீராம் என்று மாட்டின் பெயரால் அடித்து கொலை செய்கின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தின் பெயரால் ஓடுகின்ற ரயிலிலிருந்து தள்ளிவிடுகின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி கற்பழிக்கின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக் கொண்டு கலவரம் செய்கின்றார்கள். இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற இந்த கோஷமே குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மதத்தை சார்ந்தவர்களை அவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்கின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வாசகமாக இருக்கின்றது என்பதை நாடே அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வாசகத்தை சொல்லி பள்ளிவாசலிலே புகுந்து அங்கு உள்ளவர்களை அடித்து உதைத்து விட்டு ஓடி அந்த இரண்டு நபர்கள் மீது நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், இது மத உணர்வை புண்படுத்தியதாகவே ஆகாது என்ற ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருப்பதன் மூலம் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை இந்த தீர்ப்பு வந்து பட்டவர்த்தனமாக ஆக்கியிருக்கின்றது. இனி எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேணாலும் பள்ளிவாசலுக்குள்ள போகலாம், ஜெய் ஸ்ரீராம்னு கத்தலாம், அங்க உள்ளவங்களை அடிச்சு உதைக்கலாம், நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னு சொன்னா அவங்க விடுதலை பண்ணிடுவாங்க. ஏன்னா இது கேஸே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, கர்நாடகாவில 2023 வருடம் சென்ற ஆண்டு ஒரு சம்பவம் நடக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்குள் இரண்டு மர்ம நபர்கள் நுழைந்து அங்கே உறங்கி கொண்டிருந்த இஸ்லாமியர்களை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தோடு இந்த தாக்குதலை நடத்தி அங்கிருந்து அவர்கள் ஓடி ஒளிந்து விடுகின்றார்கள். அவர்களை காவல்துறை கைது செய்து அவர்கள் மீது பல பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்து வழக்கு நடந்து வந்த நிலையில் சமீப நாட்களுக்கு முன்னால் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிடுகின்றார்கள். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்து தாக்கிய இந்த சம்பவம் மத உணர்வை தூண்டியதாக ஆகாது என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். இவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. ஒரு மசூதிக்குள்ளே போய் எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளேயும் போய் இன்னொரு சாரார் புகுந்து அங்கே அடிதடியில் ஈடுபட்டால் அங்கே கலவரம் நிகழுமா நிகழாதா? அது மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளே இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அத்துமீறி நுழைவது என்பது அவர்களுடைய மத உணர்வை புண்படுத்தியதாக தானே ஆகும். அந்தந்த வழிபாட்டு தலங்களுக்கென்று புனிதத்துவம் இருக்கின்றது. அந்த புனிதத்துவத்தை மீறக்கூடிய வகையில் தெள்ள தெளிவாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்ற வெறுப்பு கோஷத்தை அவர்கள் இதே கோஷத்தை வச்சு தான் நாடு முழுவதுமே பல கலவரங்களை செய்கின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று மாட்டின் பெயரால் அடித்து கொலை செய்கின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தின் பெயரால் ஓடுகின்ற ரயிலிலிருந்து தள்ளிவிடுகின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி கற்பழிக்கின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி கொண்டு கலவரம் செய்கின்றார்கள். அப்ப இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற இந்த கோஷமே குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மதத்தை சார்ந்தவர்களை அவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்கின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்லோகமாக ஒரு வாசகமாக இருக்கின்றது என்பதை நாடே அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வாசகத்தை சொல்லி பள்ளிவாசலிலே புகுந்து அங்கு உள்ளவர்களை அடித்து உதைத்து விட்டு ஓடி அந்த இரண்டு நபர்கள் மீது நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், இது மத உணர்வை புண்படுத்தியதாகவே ஆகாது என்ற ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருப்பதன் மூலம் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை இந்த தீர்ப்பு வந்து பட்டவர்த்தனமாக ஆக்கியிருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேணாலும் பள்ளிவாசலுக்குள்ள போகலாம், ஜெய் ஸ்ரீராம்னு கத்தலாம், அங்க உள்ளவங்களை அடிச்சு உதைக்கலாம், நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னு சொன்னா அவங்க விடுதலை பண்ணிடுவாங்க. ஏன்னா இது கேஸே கிடையாது, இது மத உணர்வை புண்படுத்தியதாக ஆகாது என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து வெளியிட்டிருக்கின்றது. இது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் நீதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய குடிமக்களின் மீது மிக ஒரு மோசமான ஒரு பாதிப்பையும் இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அத்துமீறி உள்ளக்க நுழைஞ்சிருக்கிறாங்க, கலவரம் செய்திருக்கிறாங்க, அடிதடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, குற்றவியல் சம்பவங்களை செஞ்சிருக்கிறாங்க, உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு பிரிவுகள் இருந்தும் கூட எந்த ஆக்ஷனும் இல்லை, நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த ஒரு நாட்டில் ஒரு குடிமகன் தனக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது அந்த பாதிப்பில் அவனும் சேர்ந்து இறங்கி என் பிரச்சனைக்கு நானே தீர்வு காண்றேன் என்று இறங்கினா இந்த நாடு இரத்த காடாக மாறும். ரெண்டு பேரும் என்னை அடிக்க வரான், அத்துமீறி நுழையிறான், நானும் என்ன செய்கிறேன் அவனை அடிக்க போகிறேன் என்று போனால் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கலவர சூழல் தான் ஏற்படும். அப்போ என்ன செய்கிறான், இந்திய நாட்டினுடைய நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அவன் நீதிமன்றத்துக்கு போகிறான். அந்த நீதிமன்றம் விசாரித்து ஒரு மனிதநேய அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் தக்க தீர்ப்பை வழங்கணுமா இல்லையா?
என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க? நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பைத்தான் இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கின்றது. உலக நாடுகளை இந்தியாவினுடைய இந்த தீர்ப்பை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு தீர்ப்பை தான் வழங்கியிருக்கின்றார்கள். இது போகின்ற போக்க பார்த்தோம்னா ஆளுகின்ற இந்த பாசிச பாஜக கும்பல் நீதிமன்றத்தை கபலீகரம் செய்து விட்டதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு தான் இன்னைக்கின்ற சூழல்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலைத்தான் இந்த நாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் திட்டவட்டமாக உணரக்கூடிய ஒரு அளவுக்கு நம்மை தள்ளிவிடக்கூடிய சூழல் இருக்கின்றதை நாம் பார்க்குறோம். அப்போ இதை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இதனுடைய நியாயத்தன்மையை உரிய முறையில் வெளிக்கொண்டு வர வேண்டும், இதற்குண்டான உரிய சட்ட போராட்டங்களை இது சார்ந்த மக்கள் முன்னெடுக்க வேண்டும், கர்நாடகத்தை ஆளுகின்ற காங்கிரஸ் இது தொடர்பாக முன்வந்து இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று சம்பந்தப்பட்ட அந்த இரண்டு நபர்கள் மீது உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று நீதியை விரும்பக்கூடிய ஆர்வலர்கள் விரும்புகின்றார்கள். இதை காங்கிரஸ் செய்யுமா, உச்சநீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பை சரியான முறையில் வழங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.